ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி சில அரசியல் விஷயங்கள் நடக்குது. இவங்களும் அதே மாதிரி தான்ப்பா ஒரு மதத்தை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமா, இல்லை உண்மையிலேயே நடக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு ஒரு மாற்றமாக இந்த படம் எடுத்த உடனே பாய் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸ்லீப்பர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் போன உடனே ஏ அப்படின்னு கேட்டாங்க. ஏ எங்க சர்டிஃபிகேட் படம் பார்த்தா நல்லா இருந்துச்சு, ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க ஏ சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டாங்களா? ஏங்க ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு படத்தை பாசிட்டிவாக நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்றத விட நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொல்லி ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதனால ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஃபாலோ பண்ணுறீங்களா? இப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் ஏன் இப்போ இன்டர்வியூ கூப்பிட்டீங்க? அந்த பெண்களை வந்து காட்டுற அந்த விதம், பெண்கள்னு விடல, உங்கள் சீனில் உங்கள் படத்தில் ஒரு சீனு, அந்த மாதிரியான ஒரு சீன் தேவையா? யாருமே எனக்கு ஆகல, என் மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, திருப்தி ஆனால் திருப்தி ஆகலை அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது போயிட்டு யாருமே இதாகல. கால் ஃபோன் கேட்டேன், ஹலோ ரசா அப்படின்னாரு. நான் எதுவுமே சொல்லலை, சார் நீங்கள் தான் சார் அந்த ரோலுக்கு கரெக்டாக இருப்பீங்க, தயவு செஞ்சு வந்துடுங்க சார் அப்படின்னேன். இன்னும் டைரக்டரா நீ எடுத்த என்னை பார்க்கல, ஒன்றும் பண்ணல, வாய்ஸை கேட்டு ஓகேன்னு சொல்கிறேன். மனுஷங்க எப்படிறாங்க, ஒருத்தன் செய்கிற தப்பால் அந்த கம்யூனிட்டியே பாதிக்கப்படுது. ஒருத்தன் ஒரு முஸ்லீம் ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறாங்க, முஸ்லீம் காரங்க வந்து வெஸ்ட்டாங்கப்பா. காஷ்மீர் ஃபைல் வருது, கேரளா ஸ்டோரி வருது, அடுத்தது பாய் வருது. நீங்கள் அசால்ட்டாக வெஸ்ட்டு போயிடுங்க, மாம் வெஸ்ட்டு போயிடுறாங்க, இதெல்லாம் பண்ணிடுறாங்க, அவங்க ப்ரொடக்டிவாக இருக்காங்க. சதந்தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் பேச போகிறான்னா, பாய் ஸ்லீப்பர்ஸல் அப்படின்ற ஒரு படத்தோட டைரக்டர் தான் இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறாரு. டைரக்டர் கமலநாதன் புவன்குமார் அவங்கள இந்த ஷோக்கு வந்து வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்தோம் உங்களோட ட்ரெய்லர், நாங்கள் பார்த்தோம் படத்தை பற்றியும். படம் வந்து இப்போ வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு. ஃபஸ்ட் நீங்கள் என்ன மதம் சார்? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல உங்க ட்ரைலர் பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் தான் தோணுச்சு, நீங்க என்ன மதம், என்ன மதமா இருந்தா ஒத்துப்பீங்க? இல்ல நீங்க வந்து ஒரு மூணு மதத்தை காட்டினீங்க, ஒரு மூணு மதத்தை காட்டி கடைசியில பாய் ஸ்லீப்பர்ஸ்ல முடிச்சீங்க, அதனால அது கேட்க தோணுச்சு. ஹிந்து இருந்தாலும் நீங்க பாய் இந்த ஸ்லீப்பர்ஸ்ல மூணு மதத்தை காட்டினீங்க, மூணு மதத்தை காட்டி அது ஃபைனலா வந்து பாய் அப்படின்னு பேர் வைக்கும் போது, இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா ப்ரொமோஷனுக்காக இப்படி வச்சிங்களா, இல்ல உண்மையிலேயே கதையுடைய அந்த ஒரு கண்டென்ட் கர்வ் அந்த மாதிரி? கதையோட கண்டென்ட் கர்வ் அதுல இருக்கு. பாய்னா ஏன் தப்பா நினைக்கிறீங்க? பாய்னா பாய் மீன்ஸ் பாய்னா ஏன் வந்து முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஏன் உங்களுக்கு தோணுது, ஏன் அப்படி விதைச்சிட்டாங்க? அதே இது வரைக்கும் நமக்கு வந்து காமிச்ச விஷயம் அப்படித்தானே. இப்ப விஸ்வரூபம் படத்துல கூட கமல் சார் வந்தாரு, அந்த துப்பாக்கி படம் நீங்க பாத்திருப்பீங்க, இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போராட்டம் அப்படி வந்துச்சு. இல்ல நீங்க அந்த மாதிரி உண்மையிலேயே நீங்க பண்ணியிருந்தா ஓகே சரிதான், ஆனா உங்களுக்கு சில எதிர்ப்பு எல்லாம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க மனசுல வச்சு பண்ணியிருந்தீங்களான்னு கேக்கு. இல்ல அந்த மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு நாம இதை பண்ணல ஆக்சுவலா. ஸோ உள்ள விஷயங்கள் இருக்கு, கண்டிப்பா அதுல இருக்கு. நீங்க எதிர்பார்த்தது பார்க்கறதும் இருக்கும், எதிர்பார்க்காததும் இருக்கும் கண்டிப்பா. இல்ல ஏன் அதை நான் கேட்டேன்னா வந்து நெகட்டிவ் ப்ரொமோஷன் அப்படின்றது இன்னைக்கு ட்ரெண்ட், உங்களுக்கே தெரியும். ஒரு படத்தை பாசிட்டிவா நாங்க எப்படி பண்ணோம் அப்படின்றத விட நெகட்டிவா ஒரு விஷயத்த சொல்லி ப்ரொமோட் பண்றது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்ப. அதனால ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஃபாலோ பண்றீங்களா அப்படின்ற மாதிரிதான். அந்த மாதிரி இப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் ஏன் இப்போ இன்டர்வியூ கூப்பிட்டீங்க? ஸோ இப்போ ஒரு நார்மலாக நீங்கள் க்வெஸ்சன் கரெக்டு தான், நெகட்டிவ் ப்ரொமோஷனாக பாசிட்டிவ் ப்ரொமோஷனாக நமக்கு தேவையில்லை. ப்ரொமோஷன் ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த ட்ரெய்லர் பார்த்து ஓகே இதில் ஏதோ விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக நம்ம வந்து கேட்கலாம், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுதான், அது நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ஸோ படத்தில் இருக்கிற கண்டென்ட்டை தான் நம்ம காட்டுறோம். ஸோ அது நெகட்டிவாக போடுவோம், நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படிங்கிறது நல்ல படத்தில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம காட்டுறோம். படத்தில் இல்லாத வந்துட்டு ஓகே இங்கே ஒன்று காமிச்சிட்டு படத்தில் வேறு மாதிரி காமிக்கிறது மாதிரி நம்ம படத்தில் அப்படி காட்ட முடியாது இல்லைங்களா? ஸோ படத்தில் என்ன இருக்கோ அதுதான் அங்கே இருக்குது. அது நீங்கள் நெகட்டிவாக பார்த்தா நெகட்டிவ், பாசிட்டிவாக பார்த்தா பாசிட்டிவ் மீன்ஸ் எல்லாரையுமே சொல்கிறேன், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் தான் கேள்வி கேட்க போகிறது. இப்போ என்னன்னா இதோட ட்ரெய்லர் லான்ச் நாங்கள் பார்த்தோம், அதில் வந்து முக்கியமான தமிழ் சினிமாவில் முக்கியமான ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் ஜாகுவார் தங்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சில பேர் வந்தாங்க பேசினாங்க.
இப்ப அவங்க எல்லாம் இதை வந்து எப்படி பேசினாங்கன்னா வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு எப்படி சொல்ல ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட், அதாவது ஒரு கருத்து சொல்ற ஒரு படமா தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்க கூட சொல்லும் போது அந்த விஷயத்த வந்து ரொம்ப பெருமையா சொல்லாம தான் சொன்னீங்க உங்க ஒர்க்கை பத்தியோ அந்த கதைக்கு வந்து இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இது எப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த கதை? ஆக்சுவலா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லாங் ப்ராசஸ். ப்ராசஸ் மீன்ஸ் என்னன்னா நிறைய நாங்க வந்து எடுத்தோம் விஷயங்கள், இது காமிக்கணும், இது காமிக்கணும் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில உண்மை சம்பவங்கள் அடிப்படைகள் வச்சு தான் எடுத்தோம். பட் ஆனால் படத்தில் இருக்கிறது உண்மை சம்பவங்கள் கிடையாது, உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு ஒரு எடுத்த விஷயங்கள் தான். அது வந்துட்டு நம்மளுக்குள்ளே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த பவுண்ட்ரி தான் என்னை தடுத்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒரு லீடு கொடுத்துருக்கேன், செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு இருக்கும். இந்த கோயம்புத்தூர் பாம்பில் நீங்கள் அது வருவீங்க கண்டிப்பாக. ஆமாம் கண்டிப்பாக வருவீங்க, நீங்கள் அது வாங்க, நான் அதுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த ஒரு உண்மை சம்பவங்களில் ஒரு அடிப்படையா வச்சு ஒரு ஃபிக்ஷனா வச்ச படம் தான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த மதம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தான் பாக்குது. இப்ப நானே என்னன்னு விடுங்களே, இப்ப என்ன எங்கலன்ற மாதிரி பல யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், பல மீடியாஸா இருக்கட்டும், கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஒரு படம் நம்ம. நீங்க அதை பாசிட்டிவாவும் எதிர்க்க முடியாது, நெகட்டிவாவும் அதை நீங்க பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னும் போது இப்ப மதமாற்ற தடை சட்டம் இருக்கு, இன்னைக்கு வந்து கால சூழ்நிலை தெரியும் நாட்டுல எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு, ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி சில அரசியல் விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம இதுல. அதில் இது வந்து உண்மையிலே அந்த அவங்கள மாதிரி இவங்களும் அதே மாதிரி தான்ப்பா ஒரு மதத்தை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமா, இல்லை உண்மையிலே நடக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு ஒரு மாற்றமாக இந்த படம் இருக்குமா? கண்டிப்பாக நீங்கள் இந்த நீங்கள் கேட்ட கேள்வியில் இந்த கேள்வி ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு மதத்தை டார்கெட் பண்ணி பண்ணலை. ஸோ அந்த ஒரு விஷயம் அது பண்ணக்குள்ளே எல்லாருக்குமே தெரியுது ஒரு மதத்தை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு, அதை வந்து மாற்றணும். ஓகே அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. மத அது வந்து டார்கெட்டிங் யாரு, மதம் டார்கெட்டிங் தான், அதில் வந்து கேள்விகளுக்கு பதிலும் இருக்குது. டார்கெட் பண்ணியிருக்கேன், கன்ஃபார்ம்டாக டார்கெட் பண்ணியிருக்கேன். அது எதை டார்கெட் பண்ணியிருக்கேங்கிறது நீங்கள் படத்தில் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். கண்டிப்பா டார்கெட்டிங் இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்கவே மாட்டேன். நான் ஷார்ட்ஸா வேற போடுவோம், நீங்க டார்கெட் இருக்கு கண்டிப்பா டார்கெட் இருக்கு, கண்டிப்பா டார்கெட் இருக்கு. அது எந்த மாதிரி டார்கெட்டுங்கிறது படம் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இப்ப இங்கே சொல்லிட்டோம்னா அப்புறம் அங்க ஒரு வேல்யூ இல்லாம போயிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க பாய் அந்த இது கேட்டீங்க. ஸோ நான் ட்ரெய்லர் லஞ்ச்லயே சொல்லுவேன், பாய்ங்கிறதுக்கு வந்துட்டு பாய்னா முஸ்லீம் மட்டுமே கிடையாது, நண்பன் சகோதரன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸ்லீப்பர் செல்னு என்னன்னா அது படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும், அது பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன் நெகட்டிவாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு படம் பார்த்தா தான் தெரியும். பட் எல்லாமே வந்துட்டு ஒரு இதுதான், கதைக்கு என்ன தேவையோ அதுதான் வச்சுருக்கோம். இது எல்லாமே கான்ட்ரவர்சியாக வரணும், கான்ட்ரவர்சியாக வரணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் பண்ணலை. சில உண்மை சம்பவங்களில் நம்ம எப்படி இது உண்மை சம்பவங்கள்னு ஒரு விஷயம் எடுத்தாலே அது கான்ட்ரவர்சி ஆகும், அது மறுக்கவே முடியாது. ஸோ அப்படி இப்போ அப்படியேப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக டார்கெட்டிங் இருக்கு. இப்போ இந்த படத்தோட அந்த ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு அப்புறம் சமூக வலைதளங்களில் வந்து இதை வந்து ஒரு பேசும் பொருளாகவே இதை பேசுகிறாங்க. இப்போ அந்த பாயின் ஒரு படமாக ஏதோ வரப்போகுது, ட்ரெய்லர் ஏதோ விட்டுருக்காங்க, ஸ்லீப்பர் செல் என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னவா இருக்கும் இவங்க என்ன இந்த காஷ்மீர் ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக சில படம் வந்துச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் கேரளா ஸ்டோரி இந்த மாதிரி ஏதாச்சும் வரிசையில் இது வந்துருமா, இல்லை இது மத்திய அரசுக்கோ இல்லட்டினா ஸ்டேட்டுக்கோ இது வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்புற ஒரு படமா இருக்குமா அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி அந்த வரிசையில் இந்த படம் வந்துருமா? அது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் நீங்க தான் அதை முடிவு பண்ணணும். நாங்கள் அது வரிசையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் பண்ணலை, நான் அந்த மைண்டில் படம் பண்ணலை. நான் என்ன கருத்து சொல்ல வரணும், என்ன மக்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறனும் அதை படமாக பண்ணியிருக்கேன். இது இந்த வரிசையில் வரணும், இது அவங்க பேசணும், இது இவங்க பேசணும், அப்படி பண்ணணும், அந்த வரிசையில் வரணும்னு சொல்கிறேன். அதுக்கு கீழே தான் நான் போவேன். காஷ்மீர் ஃபைல் வருது, கேரளா ஸ்டோரி வருது, அடுத்தது பாய் வருது, அப்படி நான் பண்ணலை. ஸோ அது எனக்கு தாட்டே கிடையாது. அது அப்புறம் போஸ்டர் லான்ச் இது பண்ணக்குள்ள இந்த வரிசையில் பிராண்ட் பண்ணது வந்துட்டு மீடியா தான். ஸோ நான் வந்து ஆக்சுவலி வந்து நான் படம் பண்ணும்போது கேரளா ஸ்டோரியும் வரல, காஷ்மீரி ஃபைலும் ப்ராசஸில் இருந்து அது வந்து அந்த அந்த தாக்கத்தை வரும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. அதை எதிர்பார்த்து நாங்கள் பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ அது வந்து சென்ட்ரலில் தாக்குமா ஸ்டேட்டை தாக்குமா அப்படிங்கிறத பதில் வந்து பார்த்தீங்கன்னா அது தாக்காது, உணர்த்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்டெரெக்டாக சொல்கிறீங்க அடிக்கும்ட்டு. உணர்த்தும்னா என்ன? உணர்த்தும் மீன்ஸ் என்னன்னா அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உணர்த்தோம்னா ஒரு எல்லாருக்குமே சென்ட்ரல் ஸ்டேட்டுலாம் இல்லை, சென்ட்ரல் ஆள்றவங்களும் மனுஷங்க தான், ஸ்டேட் ஆள்றவங்களும் மனுஷங்க தான், பப்ளிக் தான். பப்ளிக்கை உணர்த்தும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, சென்ட்ரல் இல்லை ஸ்டேட் இல்லை, பப்ளிக்கை உணர்த்துவதான். இப்போ உங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து அந்த கட்ஸ்லாம் பார்த்தனா கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு எல்லாமே. ஓகே சார், நீங்கள் மதத்தை தாக்காது, இது வந்து யாரையும் நாங்கள் டார்கெட் பண்ணல, இது ஒரு கருத்து, அது நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க.
இல்ல டார்கெட் இன்சென்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா, அதாவது பொதுவா இவங்கள அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு கருத்து இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. சரி, டார்கெட் பண்ணிட்டீங்க நீங்க சொன்னா திருப்பி சொல்றேன், டார்கெட் பண்ணும் டார்கெட் இருக்கு. ஆனா அந்த பெண்களை வந்து காட்டுற அந்த விதம், பெண்கள்னு விடல, உங்க சீன்ல உங்க படத்துல ஒரு சீன், அந்த மாதிரியான ஒரு சீன் தேவையா? ஏன்னா இப்ப பார்க்கும் போதே ஏதோ ஒரு கருத்து சொல்ற மாதிரி வந்து டக்குன்னு ஒரு ரூம்ல வந்து ஒரு பொண்ணு அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. என்னடா டக்குன்னு போய் பார்க்கணும், இது இப்ப வீட்லயே நம்ம டக்குன்னு போட்டு பார்க்க முடியாதுல்ல, புரியுதுங்களா? அந்த மாதிரி அப்ப கஷ்டத்தானே பண்ணணும். அதனால சொல்றேன், ஆப்வியஸ்லி என் வீட்டில் கூட எல்லாம் படம் பார்த்துட்டே இருக்குள்ள, டக்குன்னு இது பார்க்கும்போது இது பண்ணாங்க. பட் தேவைப்பட்டுச்சு அந்த, அது ஏன் நீங்கள் கேட்குறீங்களே அந்த பொசிஷன்ல ஏன் அது ஏன்போது அது தேவைப்பட்டது அந்த சைடு. ஏன்னா அந்த பொசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அது ஏன் இது பண்ணேன்னா வேறு எந்த இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஆடியன்ஸை. ஈஸியாக வந்துட்டு நீங்களே கிரிட்டிசிசம் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி போகும் அதை வச்சா அது கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, அது ஆடியன்ஸ் வந்து ஏற்றுப்பாங்கங்கிற ஒரு இதுதான். ப்ளஸ் அது வந்து என்னன்னா ஒரு இதாக இருக்காது, ஆக்சுவலாக ஒரு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் இருக்காது. படத்துக்கு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் அந்த ஒரே ஒரு ஷாட்டு தான். அந்த ஒரு ஷாட்டை பற்றி தான் வந்துட்டு சிபிஎஃப்சியிலேருந்து எல்லாமே வந்து பேசுகிறாங்க. ஒரு ஃபன்னாக போகலாம் அந்த ஒரு விஷயம் மட்டும், ஃபன்னாக போகலாம். ஆனால் சென்ட்ரல் போர்டுக்கு வந்துட்டு நான் மெயின் சிபிஎஸ்சிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். நான் ஏன்னா உள்ளே போனோம் நான் பேசலாம் வரல, எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணாங்க. பாய் எடுத்த உடனே பாய் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸ்லீப்பர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் எல்லாமே சொன்னாங்க. அங்கே போயிட்டு இந்த போல்ட் அட்டம் பற்றிலாம் பேசினாங்க, ஃபுல்லாக டாக்கே போச்சு. ஆக்சுவலி அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும்தான் அப்படி இருக்கும், மற்றபடி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஒரு அந்த சீன் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா அது அப்படி பண்ணாதான் அந்த 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 சீக்வன்ஸ்க்கு வந்து கதைக்கு தேவைப்பட்டது. கதைக்கு தேவைங்கிறது வந்துட்டு எல்லாருமே சொல்றது தான். அந்த சீன்கே அது ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நம்ம எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, வேற நீங்கள் சொல்றீங்களே அந்த சீக்வன்ஸ் நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம். பட் இப்படி தான் அது வந்து எடுத்தால் தான் அது வந்துட்டு ஆடியன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். அது வந்துட்டு அடுத்த சீக்வன்ஸ்க்கான அந்த கீயா அது இருக்கும், அடுத்த சீன்க்கான கீயாவே அந்த சீக்வன்ஸ் இருக்கும். இது யூபிஏ தானே? யூஏ. ஓகே, கண்டிப்பா. அப்புறம் ஹீரோ பத்தி கேட்கணும்னு நினைச்சேன் ப்ளீஸ். அதாவது தமிழ் சினிமால ஒரு யதார்த்தமா ஒரு பக்கத்து விட்டு பையன் எது விட்டு பையன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. இப்ப தமிழ் சாரே சொல்லுவார், சார் என்ன சார் உங்க சக்சஸ்க்கு என்ன சார் காரணம், இல்லை நான் ஒரு எத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி, முரளி சார் இருக்காரு எல்லாமே. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி சார் அந்த மாதிரி ஒரு வரிசையில ஓ ஹீரோன்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிம் பாடி, அவர் பார்க்கவும் நல்லா இருந்தது. அவரோட அந்த ஒரு அவரோட சீன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. எப்படி என்ன எப்படி சூஸ் பண்ணீங்க ஹீரோவை? நான் சூஸ் பண்ணல, அவங்க தான் என்ன சூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் புதுசு, நான் சூஸ் பண்ணலை, அவங்க தான் என்ன சூஸ் பண்ணாரு. அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஆக்சுவலாக. அப்படியா, தேங்க் பண்ணிக்கணும் அவங்க. அப்புறம் ஸோ இங்கே வந்து டைரக்டர் யாரையும் சூஸ் பண்ணல. ஆமா, ஸோ அந்த குரூ தான் வந்து டைரக்டர் தான் டைரக்டர் சூஸ் பண்ணாங்க. இது நல்ல அவங்க தான் என்ன சூஸ் பண்ணது. மற்ற ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு நான் சூஸ் பண்ண தீரஜ் சார், அவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். நான் ஆக்சுவலாக நான் சூஸ்லாம் பண்ண கிடையாது, நான் கம்பல் பண்ணேன். பயப்படாதீங்க, அப்போல்லாம் வந்து தப்பாக, ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆக்சுவலாக. அவர் வந்து என்னன்னா ஆக்சுவலாக சாரை நான் பார்க்க கூட கிடையாது, அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. தீரஜ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இம்பார்ட்டன் ரோல் பண்ணியிருக்காரு. செம்ம ஃபன் பர்சன் அவர், ரொம்ப சூப்பரான பர்சன். அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் அந்த கேரக்டருக்கு தான் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து தேடணும், யாருமே சூட் ஆகலை. ஏதோ ஒன்று வந்து குறையா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒரு யாருமே எனக்கு ஆகலை. என் மூஞ்சை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, திருப்தி ஆனானா திருப்தி ஆகலை அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது போயிட்டு யாருமே இதாகலை. சார் வந்துட்டு அப்போ ஒரு டைம் ஒன்று அவர் ஆதவ் தான், அவரோட ஃப்ரெண்டு தான் சார், கால் பண்ணார் இந்த மாதிரி வராரு அப்படின்னு சொல்லிட்டு கால் ஃபோன் கேட்டேன், ஹலோ ரசா அப்படின்னாரு. நான் எதுவுமே சொல்ல, சார் நீங்க தான் சார் அந்த ரோலுக்கு கரெக்டா இருப்பீங்க, தயவு செஞ்சு வந்துருங்க சார் அப்படின்னு. அவர் திட்டினர், குரல் மட்டும் தான். என்ன இம்ப்ரெஸ் பண்ணது அவரோட வாய்ஸ் தான் ஆக்சுவலா. என்ன டைரக்டரா நீ எடுத்த என்ன பாக்கல, ஒன்னும் பண்ணல, வாய்ஸை கேட்டு ஓகேன்னு சொல்ற. என்ன இல்ல சார், பர்ஃபெக்டா சூட் ஆவீங்க, நீங்க வாங்க, நான் கண்டிப்பா உங்களை பாக்கணும் அப்படின்னு பண்ணதுதான் இந்த அந்த படத்துக்கு பயங்கர ஒரு பெரிய பிளஸ்ஸா அவரு இருப்பார் ஆக்சுவலா. தீரஜ் கே சார் செம ஃபன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதுசா ஒரு முகத்தை பார்த்த மாதிரி. ஆமா, அவர் வந்து வேற ஒரு கோணத்துல கண்டிப்பா இந்த படம் ஒரு பார்ப்போம். சரி, இந்த குரூ உங்க சூஸ் பண்ணது இருக்கட்டும், ஹீரோயின் யார் சூஸ் பண்ணா? நீங்களா ஹீரோயினா? ஆமானுங்க இல்லைங்க, நான் சஜஸ்ட், அவங்களும் சஜஸ்ட் பண்ணாங்க, நானும் சஜஸ்ட் பண்ணேன். அவங்க வந்து இங்க இல்லை, கனடா. ஓகே, கனடா, மும்பைல. படத்துல பாட்டே இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், என்ன காரணம்? அதாவது ஒரு ஹாலிவுட் ஸ்டைல போயிருவோம் பாட்டு வைக்க வேணாம்யா? இல்ல ஹாலிவுட் ஸ்டைல்னு நான் அதை மீன் பண்ணிடல, படத்துக்கு அது தேவைப்படாது. ஏன்னா படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் லீனியர் பேட்டர்ன்ல போகும். இது நிறைய இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிட்டேன், ஏன்னா ஆடியன்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற கட்டாயம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் க்வெஷ்சன் செகண்ட் ஆஃப் ஆன்சர் அப்படிங்கும் போது ஒரு த்ரோட்டாக ஆடியன்ஸ் என்னென்ன இப்போ நம்ம பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு சீக்வன்ஸ் நான் பேசிகிட்டு இருக்குள்ள ஒரு கேரக்டர் வந்து திடீர்னு அந்த கேரக்டர் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்படி ஆடியன்ஸ் அந்த தக்குன்னு யோசிச்சுட்டு இருக்குல்ல, திடீர்னு ஏதாவது ஒரு மசாலாவோ சாங்கோ அங்கே வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, படத்தை வந்து அது வந்து இமீடியட்டாக அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறதுனால சாங் தேவைப்படலை, அதனால நாங்கள் சாங்கு இல்லை. இப்போ தமிழ் சினிமாலன்னு பார்த்துக்குங்க, பால சார் இருக்கட்டும், வெற்றிமாறன் சார் இருக்கட்டும், மிஷ்கின் சார் இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றது வந்து ஒரு மசாலா, ஒரு மசாலா ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும்னு தான் பண்ணியிருப்பாங்க. இது அவங்களா டிசைட் பண்ணது கிடையாது, ப்ரொடியூசர் என்ன சொல்லுவான்னு உங்களுக்கும் தெரியும். அதனால அவங்களுடைய படங்கள் எப்படி இருந்துச்சு, எனக்கு என்னமோ இது ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதையும் தாண்டி ஒரு கமர்ஷியலாக கொடுக்காம ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ உங்கள் கெரியரில் அது ஓகே. ஆப்வியஸ்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க அது ரிஸ்க்கு தான் அப்படின்னு, பட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எடுத்துட்டோம். மீன்ஸ் என்னென்னா அது ஒரு கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போய் சேருங்கிறது ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்போ இல்லை, இப்போ படத்தை வந்துட்டு அவங்க எப்படியே இருந்தாலும் நல்ல படமா நல்ல படம்னா பார்க்குறாங்க, அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் எங்களுக்கு அது தோணுச்சு. ஆக்சுவலாக அது மைண்டில் பதில் எங்கள் ஹார்ட்லேயே பதிஞ்சிச்சு, அதுதான் உண்மை. எப்படி இந்த இவ்வளோ பாட்டுங்க இருக்கணும், காமெடி இருக்கணும், இந்த இது இருக்கணும் அப்படின்னு அப்படிந்தா தான் படம் ஓடுங்கிற அந்த இதெல்லாம் தாட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்து அழிஞ்சிருச்சு. நல்ல படமா ஆடியன்ஸுக்கு வந்து பார்க்குறாங்க, அதுக்கு என்ன ஒரு டைம் ஆகுது இந்த ப்ரமோஷன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா அப்படிங்கிற ப்ரமோஷன், நம்ம அதை எடுத்துக்கிறதா இருக்குது, ப்ரமோஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அந்த ஒரு ரிஸ்க்கு தான் ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தான். ஏன்னா அது எல்லாரும் போற மாதிரி போக வேணாமே, நம்ம ஒரு தனியா தெரியலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் ப்ரொடியூசர்ட்ட சொன்னேன். அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க, அவங்களும் ஓகே இப்போ சாங் இல்லாம போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் நாங்க வந்து அவஸ்தப்பட்டோம், சாங் இல்லாததுக்கு வந்து என்னென்ன அவஸ்தப்பட்டோங்கிறத வந்துட்டு என்னென்னா, நாங்கள்லாம் பண்ணும்போது தான் வந்துட்டு படம் பண்ணும்போது தான் எல்லா ரூல்ஸும் மாற்றுறாங்க. என்னென்னா ரெண்டு பாட்டு இருந்தால் தான் இதில் எடுப்போம் அதில் எடுப்போம் அப்படிங்கிற நிறைய இதில் ஆடியோ சேனல்ஸில் நிறைய இது வந்தது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் ரீதியாக வந்துட்டு யோசித்த விஷயங்கள் அது, பேசாமல் வந்துட்டு ஒரு ஒரு ப்ரொமோ சாங்காவது பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்துட்டு தோணன விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. பட் படத்துக்கு அது தேவைப்படல, அதனால் நாங்கள் வைக்கல. அது ஒன்று. இன்னொன்று ரிஸ்க் எடுத்தோன்னா அது ரிஸ்க் எடுத்துருக்கிறது தான். ஸோ தனியாக தெரியணும் இல்லையா ஒரு விஷயங்கள், அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை தான் வந்து. ஒரு எப்பயுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ராஜெக்ட் எப்பயுமே, நான் பர்டிகுலராக. அதுக்கு வந்து அவங்க ப்ரொடியூசர் ஒத்துக்கணும், அது எனக்கு ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர் வந்துட்டு அவங்களுக்கு பெருசாக நான் கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணுறேன். அஸ் ஒரு டைரக்டராக வந்து நீங்கள் இன்னமும் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க, பாட்டு தேவையில்லை என்னோட கதைக்கு தேவையில்லை, பாட்டே தேவையில்லைன்னு நான் சொல்லுது. அடுத்த படம் பண்ணுறேன்னா அடுத்த படத்தில் மூணு பாட்டு இருக்குது, ரெண்டு பாட்டு இருக்குது நான் வச்சுருக்கேன். கதைக்கு தேவைன்னா நம்ம வைக்கலாம், கதைக்கு தேவைன்னா காமெடி வைக்கலாம், கதைக்கு தேவைன்னா பாட்டு வைக்கலாம். ஸோ இது வந்துட்டு இப்படி தான் படம் பண்ணணும், பாட்டே இல்லாமல் படம் பண்ணுங்கிறது என்னோட டார்கெட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதைக்கு தேவையானது நம்ம பண்ணணும், அதுதான் என்னோட டார்கெட், அதுதான் என்னோட விஷன். முக்கியமான ஒரு க்வெஸ்சன் எனக்கு என்னன்னா, அந்த கோவை குண்டு வெடிப்பு 1998, இது தொடர்ந்து குண்டு வெடிப்பு நம்ம பார்த்துருக்கோம், கோவையில் நடந்தது. அது எவ்வளோ பெரிய ஒரு 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 என்ன சொல்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு தமிழக அரசியல்லையும் சரி, இந்திய அரசியலும் சரி, ஒரு பெரிய உலகத்திலேயே. ஆமா, 1998 வந்து யாருமே வந்து மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. இப்போ இருக்கிறவங்க கூட நியூஸ் படிச்சுக்கிறது இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, இப்படி ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி ஒரு பேரழிவு. அதை தொடர்ந்து நிறைய கேஸ், அதை பற்றி நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக கூட நம்ம ஒரு அந்த சிலிண்டர் வெடிப்போம் அந்த காரில், அதை கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் அங்கங்கே அங்கங்கே அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது. இதோட அதாவது அதை நீங்கள் பிரதிபலிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாங்களா? அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா, உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்ச ஒரு ஃபிக்ஷனாக வச்ச கதை தான். அதனால யார் பாதிக்கப்படுறாங்க, அதனால வந்துட்டு யார் வந்து இது பண்ணுறாங்க, அஃபெக்ட் ஆகுறாங்க, அதுதான் வந்து விஷயம் படத்தில். நீங்கள் அசால்ட்டாக வச்சுட்டு போயிடுறீங்க, நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க, நம்ம வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்ம கிடையாது. அதே மாதிரி அவங்க பாம் வச்சுட்டு போயிடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. யார் யாரை கொல்றமோ அவங்க வந்து இது பண்ணுறதில்ல, அவங்க ப்ரொடக்டிவாக இருக்காங்க ஓகேங்களா. பட் ஆனால் பாதிக்கப்படுறது யார், சாதாரண மக்கள்கள் தானே. அது ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் அது என்னோட க்வெஸ்சன். இப்போ இந்த சிலிண்டர் வெடிச்சு இப்போ சொன்னீங்க இல்லையா, அது ஓகே, அது வந்துட்டு இதாச்சு, காட் பிரேஸ், அந்த இடத்துல யாரும் போகல ஓகேவா. இன்கேஸ் அது போயிருந்தால், போயிருந்தால் அவன் என்ன பாவம் பண்ணான். இப்போ அந்த கோவை குண்டு வெடிப்பு 1998 நடந்துச்சுங்கிறீங்க, நடந்துச்சு, அது அது யாரை தாக்குனுங்கிறத, யாரை தாக்க பாம் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதை ஒருத்தரை தாக்குறதுக்கு ஏன் வந்து ஒரு ஊரையே நீங்க பலி கொடுக்கணும்? இது அந்த இது வந்து மதத்துக்கு மதம் சார்ந்த விஷயங்களா? இன்னைக்கு வரைக்கும் அது வந்து மதம் சார்ந்தங்களை
அந்த விஷயமா அந்த பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சா உங்களால சொல்ல முடியும்? மொத்தம் சார்ந்த விஷயமா கொண்டு போறதுன்றது தெரியுது. அதான் இல்ல இல்ல, அந்த இப்ப நீங்க இது சொன்னீங்களா, ரெண்டு பாம்பு பிளாஸ்ட் ஆக்சுவலா 1998 அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்ப சிலிண்டர் ஒரு விஷயமும் சொன்னீங்க. அது வந்து மதம் சார்ந்த கொண்டு போன பாம்பு பிளாஸ்டா தான் நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. மீடியான ஒரு விஷயத்த கொண்டு போறோம், நியூஸ் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்க அபிஷியலா நியூஸ் கொடுப்பாங்கல்ல, என்ன சொல்றாங்க முஸ்லிம் இளைஞர்கள் இப்படி பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க, இப்ப அப்படித்தான டார்கெட் பண்றாங்க. அப்ப அது அப்படிதான் வெளியே வருது. அதுதான் டார்கெட். நீங்க சொன்னீங்களா டார்கெட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்துட்டு டார்கெட் பண்ணிருக்கேன். அது எந்த மாதிரி டார்கெட்ங்கிறது அங்க பார்த்தாதான் தெரியும். நான் சொல்லல முஸ்லீம் டார்கெட் பண்றாங்க, முஸ்லீம் தான் டார்கெட் பண்ணுவாங்க, முஸ்லீம் தான் டார்கெட் பண்ணுவாங்க, என்ன பாவம் பண்ணாங்க. ஏன் என்ன ஏன் முள்ள முள்ளால எடுக்கிறீங்க, முள்ள முள்ளால எடுக்கிறீங்க. ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம மனுஷங்க தான் பிரச்சனை, நம்ம மைண்ட் தாட் தான் பிரச்சனை, நம்ம ப்ராசஸ் தான், நம்ம திங்கிங் தான் தப்புன்னு நான் சொல்றேன். இன்கேஸ் அதான் சொல்றேன், அது யார் வேணாலும் வச்சிருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்குள்ள நான் அதான் சொல்கிறேன், சிலுவை போட்டுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஒன்றும் இல்லை. நான் அதான் சொல்கிறேன், நான் மாலையை போட்டுட்டு குள்ளா போட்டுட்டு கூட நான் வந்து வச்சிருப்பேன். மாலையை கழட்டி வச்சுட்டு சொல்கிறேன், சாரி, மாலையை கழட்டி வச்சுட்டு குள்ளா போட்டுட்டு கூட கொண்டு வந்து வச்சிருப்பேன். சிலுவையை போட்டுட்டு வந்து குள்ளா போட்டுட்டு கூட வச்சிருப்பேன், குள்ளாவை கழட்டிட்டு மாலையை போட்டுட்டு கூட கொண்டு வந்து வச்சிருப்பேன். யார் தப்பு? மதம் தப்பா மனுஷங்க தப்பா? மனுஷங்க தப்பு. எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு இதுவும் வந்துட்டு மதம்ங்கிறத வந்துட்டு டார்கெட் பண்ணுறது மனுஷங்க தான். இப்போ வந்து அதான் சொல்கிறேன், மாலையை கழட்டிட்டு குள்ளா போட்டுட்டு வச்சா அவன் முஸ்லீம்ன்ட்டீங்க, ஆனால் அவன் முஸ்லீம் இல்லைன்னா அவன் வந்து முஸ்லீம் அதை என்ன பண்ண. ஆனால் ஒருத்தன் செய்யற தப்பால ஒரு மதமே பாதிக்கப்படுது. நான் முஸ்லீம் மட்டும் சொல்லல, எல்லாமே தான் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், குல்லா கழட்டிட்டு மாலையை போட்டு வந்தா ஹிந்து பாதிக்கப்படுறான், இது பண்றான். ஆனா எல்லாமே எஃபெக்ட் ஆகுறது மதங்களும் சரி மனுஷங்களும் சரி, மெயினா மனுஷங்க எஃபெக்ட் ஆகுறாங்க. ஒருத்தன் செய்யற தப்பால அந்த கம்யூனிட்டியே பாதிக்கப்படுது. ஒருத்தன் ஒரு முஸ்லீம் ஒருத்தன் வந்து தப்பு பண்றான், முஸ்லீம்காரங்க வந்து வச்சிட்டாங்கப்பா, இந்த ஹிந்துக்காரன் வந்து போட்டான்பா, இந்த கிறிஸ்டியானிட்டி வந்து வச்சிட்டான்பா அப்படின்னு தான் சொல்றாங்களே. இவன் பண்ணல அவன் பேரை மென்ஷன் பண்ணி, இவன் பண்ணல அவன் பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டான் யாருமே சொல்றது இல்லையே.